இந்த விருத்தங்களுக்கெல்லாம் ஜாதி உண்டு. மனுஷனுக்கு தான் ஜாதி உண்டா, விருத்தங்களுக்கும் ஜாதி உண்டான்னு கேட்கக்கூடாது. அதே திருத்திங்கிற ஜாதி, திருத்தினா தைரியம். இது எதுக்கு இந்த ஜாத்தியில இதை போட்டிருக்காருன்னா, தைரியம் இருந்தா தானே பாம்பு தலை மேல டான்ஸ் ஆட முடியும். திருத்திங்கிற ஜாத்தியில தைரியம், ஏன்னா வழவழன்னு ஏற்கனவே பாம்பு வழவழவழன்னு இருக்கும். அது ஜலத்துல இருக்கிற பாம்பு வேற, தொட்டு பார்த்துருக்கேளா வழவழன்னு இருக்குங்கிறளே அப்படின்னு கேட்கக்கூடாது. பாம்புனா வழவழன்னு இருக்கும், ஸ்லைமியா இருக்கும், அது வழவழவழன்னு ஜலம் வேற. அதுல அந்த காளியன் தலை எந்த தலையை தூக்குவான்னு தெரியாது. அதனால அலர்ட்டா ஒரு 2 செகண்ட்ஸுக்கு புலி வருதா புலி வருதான்னு அந்த டியர் எப்படி தன்னை கொஞ்சம் கூட அந்த அலர்ட்னஸ் மாறாம இருக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் எந்த தலையை தூக்க போறான், எந்த தலையை தூக்க போறான், எந்த தலையை தூக்க போறான்னு 2 நிமிஷம் ஒரு கேப் விட்டு டக்குன்னு தேவதுந்துபி நாதி தே, தேவதுந்துபிகள்லாம் கோஷிக்க, புஷ்ப வருஷங்கள்லாம் அப்படியே அந்த புஷ்ப வருஷம் மேல தூவ, மேனகாதி அப்சரசைகள்லாம் அப்படி பாட, கந்தர்வர்கள்லாம் பாட, அந்த தேவகீர்த்தனையனான பிரபு கோஷ பாலக ஹர்ஷ வர்த்தித, அதெல்லாம் ஆகாசத்துல நடக்கிறது, மேனகாதி அப்சரஸ் எல்லாம் பாடி ஆடி தேவ துந்துவிகள்லாம் முழங்க புஷ்ப வருஷம் எல்லாம் கீழே என்ன நடக்கிறது, கோஷ பாலக ஹர்ஷ வர்த்தித கோஷ திம்முக கானனே, எல்லா பசங்களும் கலக்கல கலக்கல கலக்கலன்னு எல்லாம் கைய தட்டிட்டு சிரிக்கிறதான். அது எக்கோ ஆறுது அந்த எங்க என்ன காட்டுலன்னா நடக்கிறது, ஜிங்முக கானனே, அந்த காடு பூரா அந்த எக்கோ கேக்க, நானடிதி பணீந்திர மண்டல மஸ்தகே யமுனாவனே, நானடிதி நடனம்னாலே போறும் அழகா நான் ஆடுறான், நானடி ரொம்ப அழகா ஆடுறான், ராஜதி அப்படின்னாலே அது அப்படி அழகா பிரகாசிக்கிறது, அந்த ராஜதி மாதிரி நடத்தி ஆடுறது, நானட்டதி நானட்டிதி அப்படின்னா ரொம்ப அழகா ஆடுறது. இதுல எல்லாரும் மயங்கி போயிட்டா, முக்கியமா ஒருத்தர் மயங்கவே மயங்காதவர் மயங்கி போயிட்டார், மன்மதனையே போஷிக்கினவர் மன்மதனே வந்து மயக்கணும் நினைச்சவர் மயங்கவே இல்லை அவர் மயங்கி போயிட்டார், யாரு சிவன். அதனால சம்பு நடனம் அப்படிங்கிற விருத்தத்துல இது வந்து இருக்கிறதுலயே லாங்கஸ்ட், 26 அக்ஷரம் ஒரு ஒரு பாதத்திலயும் இருக்கும். ஐயே சகி வதந்தி கிள சம்பு நடனம் வரமிதி ஸ்ரித கிரீஷ சரண, ஐயே சகி வதந்தி கிள சம்பு நடனம் வரமிதி ஸ்ரித கிரீஷ சரண, சது புஜங்க பணரங்க ரச்சிதம் நடவரஸ்ய நடனம் பஜதி அயே சகி வதந்தி கிள சம்பு நடனம் அயே சகி வதந்தி பரமிதி ஸ்ருத கிரீஷ சரண, சிவசது புஜங்க பணரங்க ரசிதம் நடவரஸ்ய நடனம் பஜதி சதுர்முக வதூம பிஜகான சதுர் ஷ்ணோதி சுதாரச சமான முரளி கலரவம் து கிருஹிணீ சததிருதே
சம்பு சிவபெருமான் தான் தான் இருக்கிறதுலையே ரெண்டு பேர் தான் நாட்டியத்துக்கு ஃபேமஸ், நடராஜர் நடவரலால். நடனத்துக்கு நடராஜர் தானே. அப்படி ஏடுத்து ஆனந்த தாண்டவம் ஆடினாலும் ஊர்துவ தாண்டவம் ஒரு காலை மேலே தூக்கி ஒரு காலை கீழே வச்சு ருத்ர தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் ஆனந்த தாண்டவம் எல்லாம் நடராஜர் தானே ஃபேமஸ். இவர் சொல்கிறார், ஒரு கோபிக்கே இன்னூத்திட்ட பேசுகிறாளாம், ஐயே சகி ஏண்டி ஷம்பு ஷம்புன்னு ஒருத்தரை சொல்லுவாளே ரொம்ப ஃபேமஸ் டான்சர்னு, அவர் எங்கே தெரியுமா வந்து தாளம் போட்டுருக்கா, நம்ம கண்ணன் காளியன் மேலே ஆடுறத பார்க்கறதுக்காக அந்த கைலாசத்தை விட்டு அங்க புஜங்க பணரங்க ரச்சிதம் காளியன் மேல ஆடுற நம்ம கண்ணனை பார்க்க வந்திருக்காருடி கைலாசத்துலேருந்து. இது ஒரு பக்கம் நாட்டியத்துல கண்ணன் தான் பெஸ்ட் அப்படின்னு காண்பிக்க. உடனே இன்னொத்தி சொல்றா, ஏண்டி பாட்டுல மட்டும் என்ன குறைச்சலா, சதுர்முகவதூம பிஜகன சதுரா, இருக்கிறதுலயே பாட்டுனா சரஸ்வதி தேவி தான் அடிச்சுக்க முடியாது, எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அந்த சரஸ்வதி. சரஸ்வதின்னு சொல்லாம சதுர்முகவதூமபி, பிரம்மாவனுடைய பத்னி. என்ன பிரம்மா அவ்வளவு நல்லா பாடுவாரோ அப்படின்னு கேட்டா, நாலு முகம் இல்லையா, அதுல ரிக் யஜு சாம அதர்வண, சாம வேதத்திலேருந்தானே சங்கீத சாஸ்திரமே வந்திருக்கு. அந்த சாமம் தான் சங்கீத சாஸ்திரம்னா அதான், அதனால பிரம்மா தான் பாட்டுலயும் சிரேஷ்டர். அந்த பிரம்மாவனுடைய ஒய்ஃப் அந்த சரஸ்வதியே இவன் எடுத்து வம்சஸ்தம், வம்சஸ்தம்னா புல்லாங்குழல், அதுக்கு ஒரு விருத்தம் இருக்கு வம்சஸ்த விருத்தத்திலேயே. வம்சீதரனா அவன் எடுத்து கல்யாணி காம்பாதி வசந்த மோகனை, அடுத்த விருத்தத்துல அந்த வம்சம் அந்த வம்சியை எடுத்து புல்லாங்குழல் எடுத்து வித விதமான ராகத்தை வாசிச்சா அந்த சரஸ்வதி தேவி. எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல எந்த வேலையும் பண்றதில்ல. சுணோ மிச்ச சுதாரச சமான முரளி கானமூர்த்தியும் கண்ணன் தான், ஆடல்ல சிறந்ததும் கண்ணன் தான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக முதல் ரெண்டு பாதம் நடனத்துக்கு, அடுத்த ரெண்டு பாதம் கானத்துக்கு, ஒரே ஸ்லோகத்துல ஆடல் பாடலுக்கு கல்ச்சர் ஆர்ட் அப்படின்னாலே கண்ணன் தான். லயமா இருக்கட்டும் மெலடியா இருக்கட்டும் ராசிக்கியத்துக்கு அவன் தான் ரசாதி ராஜன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஷம்பு, அந்த ஷம்புவே ஆடலை காண திரை பாலா
Accurate and timely diagnosis helps your doctor make the precise treatment plan for you. That's exactly what we provide you with the 640 slice CT scanner at the Advanced Imaging Center at Apollo Hospitals. Accuracy and speed. With the new 640 slice CT, we provide faster and efficient imaging at a significantly reduced radiation exposure. Thank you.
Thank you.
எல்லாமே கண்ணன் தான். சங்கீதத்துக்கும் லயம் வேணும், நாட்டியத்துக்கும் லயம் வேணும், கண்ணனும் லயமும் என்கின்றது தான் இன்றைய தினம் தலைப்பு. அதனால ஆடலை காணத்தில்லை அம்பலத்து இறைவனே வரான் அப்படிங்கிறது தான் சம்பு நடனம். அயே கில சகி, அந்த சகி அயே சகி வதந்தி கில சம்பு நடனம், அந்த சம்பு நடனத்தை தான் அவ்வளவு சொல்லுவா அவரே ஆடலை காணத்தில்லை அம்பலத்து இறைவனே கோகுலத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதும், கானமூர்த்தி அப்படிங்கிற ராகத்திலேயே கானமூர்த்தியான கண்ணனை தியாகராஜர் பாடுறார். இந்த ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு பாதம் நாட்டியம், ரெண்டு பாதம் கானம்ங்கிறதுனால ஊத்துக்காடு தியாகராஜர் ஆடல் பாடல் அந்த மாதிரி எடுத்துட்டோம். இன்னும் ரெண்டு லீலை. பொதுவா கோவர்த்தன மலையை தூக்கின லீலைய எல்லாரும் பெருசா எல்லாம் பிரமாதமான டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு சொன்னாலும் இந்த ஒரு ஸ்லோகம் இட் கன்வேஸ் த மெசேஜ் ஆஃப் வை ஹி லிஃப்டட் த கோவர்தன் ஹில். பொதுவா கோவர்தன மலையை தூக்கிறதுக்கு என்ன விருத்தம் போடலாம்னா இந்திர வஜ்ரா அப்படிங்கிற விருத்தம். வஜ்ரம் தான், வஜ்ராயுதம் தான், இடி தான் இந்திரனுக்கு ஆயுதம். இடி எங்க விழும்னா பெரிய உயர்ந்த இடத்துல தானே விழும். அதனாலதான் கோவில்கள்லாம், கோவில் ராஜாக்களுடைய பேலஸ் இதை வந்து ரொம்ப ரொம்ப பெருசா அதுதான் கட்டணும், பெரிய பெரிய பில்டிங்கா நம்ம வீட்டை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அதுல கலசம் வச்சிருக்கும், கோவில் கலசம். அது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி அந்த இடி தாங்கி இருக்கும் அதுல, அந்த கலசத்துக்குள்ளேயே அதோட மெட்டீரியல் வச்சு அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போதே அது இடி தாங்கியா தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும். அதனால கோவில் கலசம் ராஜாவுடைய பவனம் தான் பெருசா இருக்கலாம். இங்க இந்த கோவர்தன கிரிய பார்த்து ஸ்ரீ அண்ணா சொல்றார், துவாயமிந்திர வஜ்ராகத துங்க ஸ்ருங்கம் ஹஸ்தேன த்ருத்வா கிரிராஜ கிருஷ்ணா. ஹே கிரிராஜா, ஹே கோவர்தன கிரியே, ஒன்னு உன் மேல விழுந்த அந்த இந்திர வஜ்ராயுதம், இந்திர வஜ்ராங்கிற அந்த மீட்டர் பேரும் விருத்தம் பேரும் வந்துருத்து, இடி உன் மேல விழுந்ததே, அப்போ உன்னை தூக்கி அந்த கண்ணன் காப்பாத்தினா இல்லையா, அதுலேருந்தே நான் ஒன்று தெரிஞ்சுனுட்டேன். என்ன கோவர்தன மலையை தூக்கினதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சம்சார துக்காகத புருஷானாம் உத்தாரகம் தர்ஷயதி ஸ்வஹஸ்தம். என் தலையிலையும் இடி விழுந்ததுன்னா கண்ணன் என்னையே தூக்கி காப்பாத்துவான்னு அந்த கை காண்பிச்சுதுன்னு தெரிஞ்சுட்டேன். நம்மளையே சம்சார துக்கம்ங்கிற இடி, சம்சார துக்கம் தான் இடி, தனியா இடின்னு ஒன்று உண்டா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லொட்டை இருக்கு இல்லையா, சம்சார துக்கம்ங்கிற இடி இந்திர வஜ்ரம் என் மேல விழுந்ததுன்னா என்னையும் உத்தாரணம் பண்ணி அவன் காப்பாத்துவான்னு ஸ்வஹஸ்தம் கோவர்தனகிரிதாரியா. அந்த கோவர்தன கிரிதாரியா இருக்கிற ரூபம் அதுதான் காண்பிக்கிறது அப்படின்னு இந்த இந்திர வஜ்ரால சொல்றார். ராசத்துல பல விருத்தங்கள், முதலே சொன்னோம் ஃப்ளூட்டு வாசிச்சு ஒவ்வொரு கோபிக்கையா கூப்பிடுறானா, அதான் வம்சஸ்தம். வம்சஸ்தம்னா மூங்கில் அர்த்தம், மூங்கில்ல ஓட்ட போட்டா அதுதான் ஃப்ளூட்டு. என்னது மூங்கில்ல ஓட்ட போட்டா ஃப்ளூட்டா? அது ஃப்ளூட்டு வாசிக்கிறவா கையில அந்த மூங்கில்ல ஓட்ட போட்டது கிடைச்சதுன்னா அது ஃப்ளூட்டு, நம்ம கையில கிடைச்சதுன்னா வாக்கிங் ஸ்டிக்கு.